இன்னைக்கு என்ன கதை? நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருத்தல யாத்திரை தொடர்ச்சி. நேற்று என்ன பார்த்தோம்? அவங்க திருநின்றியூர் அப்படிங்கிற சிறப்பான தலத்தை வழிபட்டதை பார்த்தோம் இல்லையா? இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் திருநின்றியூரை வழிபட்டு அப்படியே தன்னுடைய திருக்கூட்டத்தோட திருப்புன்கூர் அப்படிங்கிற தலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்புன்கூர் பாதி வழி போயாச்சு. அப்போ சாமி ஒரு குறிப்பு காமிக்கிறார். திருநின்றியூருக்கு பக்கத்திலேயே திருநீடூர்ல நான் இருக்கனே, என்னை வழிபட மறந்துட்டியா அப்படின்னு ஒரு குறிப்பு. அந்த அந்த நுண்மையான குறிப்பை நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை உணர்வாங்க. ஏன்னா அவங்களாம் அருளாளர்கள் இல்லையா, அவங்களுக்கு அந்த நுண்மையான குறிப்பு கூட தெரிய வரும். இப்போ நம்ம சில நேரம் கேட்கறது உண்டு, அப்பெல்லாம் சாமி அடிக்கடி வந்து காட்சி கொடுத்துருக்காரு, இப்படியெல்லாம் வந்து அருள் செய்திருக்காரு, இப்பெல்லாம் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்மள நிறைய பேர் கேட்போம். ஆனா இப்பயும் சாமி வந்துட்டு தான் இருக்காரு. ஆனா வந்திருக்கிறது சாமி அப்படிங்கிறத உணர்ற அளவுக்கு நம்ம நுண்மையான உணர்வு உடையவர்களா இல்லாம போயிட்டோம். இப்போ நீங்க நகை கடைக்கு போயிருக்கீங்கல்ல, அங்க ஒரு தராசு வச்சிருப்பாங்க, சின்ன தராசு, மென்மையான ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அந்த தராசை ஒரு கண்ணாடி பேழைக்குள்ள வச்சிருப்பாங்க, கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒரு காத்து பட்டா கூட அந்த தராசு அசையும், அந்த அளவுக்கு அவ்வளவு மென்மையான தராசு. அந்த தராசுல ஒரு சின்ன துண்டு தங்கத்தை வைங்க, ஒரு 500 மில்லி, ஒரு 50 மில்லி இருக்கிற ஒரு தங்கத்தை வச்சா கூட அது கரெக்டா நிறுத்து 50 மில்லி இருக்குது அப்படின்னு சொல்லும் அந்த தராசு இல்லையா. அப்படி ஒரு நுண்மையானது அது. அதே 50 மில்லி தங்கத்தை கொண்டு போய் நீங்க லாரி எடை மையம்னு பாத்திருக்கீங்கல்ல, லாரியோடு ஏற்றி அப்படியே எடை போடுவாங்கல்ல, அதை பார்த்துருப்பீங்கல்ல, லாரி எடை மையம்னு இருக்கும். அந்த லாரி எடை மேடையில் கொண்டு போய் வைங்க, அந்த 50 மில்லி அந்த தராசு காட்டுமா? காட்டாது. ஏன்னா அந்த தராசு அப்படி நுண்மையான ஒன்றை அளந்து அறியும் உணர்வு இல்லாதது இல்லையா. அதுபோல நம்ம என்ன ஆயிட்டோம், அந்த நுண்மையான உணர்வு இல்லாததுனால நம்ம பெருமான் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டு கதவையே தட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சாலும் நம்ம வந்திருக்கிறது சாமி அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வெளியே அனுப்பிடுறோம் இல்லையா. இதுதான் நடக்குது உண்மையில. பெருமான் வந்துட்டே தான் இருக்காரு. பெருமானுடைய இயல்பு என்னைக்கும் மாறுவதில்லை, நம்ம தான் மாறி போயிட்டோம் சரியா. அப்ப இப்ப இந்த அருளாளர்கள் வந்து நுண்மையான குறிப்பை உணர்றவங்களா இருப்பாங்க. அதனால நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளும் இப்ப சாமி கொடுத்த அந்த குறிப்பை உணர்ந்து திரும்பி வர்றார், திருநீடூரை நோக்கி திரும்பி வர்றார். இதே மாதிரி சுந்தர பெருமான் ஒரு தலத்தை வழிபடாம முன்ன போய் திரும்பி வந்த கதை முன்னால பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது என்ன தலம்னு, திருவாய்கொழிப்புத்தூர். ஞாபகம் இருக்கா? அந்த தலத்தை வழிபடாம முன்ன போயிடுவாரு, அப்புறம் திரும்பி வந்து வழிபடுவார் இல்லையா. அதே மாதிரி இந்த நீடூர் தலத்திலையும் சுந்தர பெருமான் திரும்பி வர்றார். திரும்பி வந்து பெருமானை வழிபடும் போது பரமனை தனியா விடலாமே அப்படின்னு ஒரு ஒரு பாடலையும் முடிச்சிருப்பாரு. பணியாமல் விடலாமா விடலாமோ அப்படின்னு அந்த வினா பொருள்ல, ஐயோ நான் இப்படி விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு அந்த அந்த குறிப்பு வரும்படியா அழகா பாடியிருப்பாரு அந்த பதிகம். அந்த பதிகம் ஊர்வது ஓர் விடை அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பதிகத்தை அப்புறமா பார்ப்போம் என்ன. இதுக்கு முன்னால இப்ப திருநீடூர் தலத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். திருநீடூர் வந்து மயிலாடுதுறைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஊழிக்காலத்திலையும் அழியாமல் நீண்டு நிலைத்திருக்கும் ஊர், அதனால அதுக்கு பேர் நீடூர். என்னைக்கு அழியாதது, பல யுகங்கள் தாண்டி இன்னைக்கும் அழியாம நிலைத்திருக்கிற ஒரு சிறப்பான ஊர் இந்த நீடூர். இந்த தலம் கிருத யுகத்துல இந்திரன் வழிபட்டிருக்கான், திரேதா யுகத்துல சூரியன் வழிபட்டிருக்கான், துவாபர யுகத்துல பத்திரகாளி வழிபட்டிருக்கா, கலியுகத்துல ஒரு அசுரன் நந்த உருவில் வழிபட்டிருக்கான். அப்படி எத்தனையோ யுகங்களை கடந்து இந்த தலம் இன்றும் நிலை பெற்று நீண்டு நிலைத்திருக்கிறது. அதனால இதுக்கு நீடூர்னு பேர். இந்த தலத்துல சந்திரன் வழிபட்டிருக்கான். சந்திரன்னா யாரு? சோமன் இல்லையா. அதனால சாமிக்கு அருட்சோமநாதேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு. பத்திரகாளி வழிபட்டதுனால பத்திரகாளீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு. அப்புறம் இந்த தலத்துல பெருமான் முத முதலா எப்படி எழுந்தருளி வந்தார் அப்படிங்கிற கதையை பார்ப்போமா. இந்திரன் வந்து ஒரு தடவை பூலோகத்துக்கு வந்தான். வந்தவன் கால நேரம், சிவபூசை பண்ற நேரம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், சிவபூசை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கேயாவது சிவலிங்க திருமேனி கிடைக்குமான்னு தேடுவான். இங்கேயே சிவலிங்க திருமேனி கிடைக்காது. அப்போ அவன் என்ன பண்ணிடுவான், காவிரியோட மணலையே நல்லா பிடிச்சு வச்சு
நல்லா மந்திர விதிமுறையோட வழிபாடு செய்வான். அப்படியே வழிபாடு செஞ்சுட்டே இருக்க இருக்க மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் பெருமான் பாடியாடும் பரமனாக வெளிப்படுவார். வெளிப்பட்டு எல்லா தேவர்களுக்கும், இந்திரனுக்கு மாத்திரம் இல்லை, இந்திரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா, இந்திரனுக்கு மாத்திரம் இல்லை எல்லா தேவர்களுக்கும் அருள் செய்வார். அதனால கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் அப்படின்னே நீடூருக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்தது. அந்த இந்திரன் வந்து மணல் லிங்கத்தை இறுக்கி வச்சு பிடிச்சு வச்சான் இல்லையா, அதுவே அப்படியே இறுகி சுயம்பு சிவலிங்க திருமேனி ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம வழிபடுற சிவலிங்க திருமேனி. இப்படியாக முதன் முதலாக பெருமான் கிருதயுகத்துல இந்த தலத்துல எழுந்தருளி வந்தார். சரி, அப்படிப்பட்ட பழமையான தலம் இது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த சூரியன் வழிபட்டிருக்கான். இந்த சூரியன் வழிபட்டதுக்கான அந்த சான்றாக இன்னைக்கும் பருதி குண்டம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தலத்துல. பருதி அப்படின்னா சூரியன் அர்த்தம் தெரியலையா உங்களுக்கு. பருதி குண்டம் அப்படிங்கிற தீர்த்தம் இருக்குது. பத்திரகாளி வழிபட்டதுனால சாமி பேர் பத்திரகாளீஸ்வரர். அங்கே ஒரு தீர்த்தமும் பத்திரகாளி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அப்புறம் கலியுகத்தில் நண்டு வழிபட்டதுன்னு பார்த்தோம்ல, அந்த நண்டு யார் தெரியுமா, தன்மசுதன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேர் என்ன, தன்மசுதன். அவன் வந்து தன்னுடைய முன்வினை பயனால் அடுத்த பிறவியில் நண்டா பிறந்துருவான். அப்போது நண்டா பிறந்தவன் நாரதர்கிட்ட போய் என்னுடைய பாவமெல்லாம் நீங்கி நான் பாவ விமோசனம் பெறுறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு நாரதர்கிட்ட போய் கேட்பான். அப்போ நாரதர் சொல்லுவார், திரு நீடூருக்கு போய் அங்கே தீர்த்தத்தில் நீராடி பெருமான வழிபடு, உனக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து வழிகாட்டுவார். அப்போது அந்த நண்டா இருக்கிற அந்த அசுரன் இந்த தலத்துக்கு வந்து காவிரியில் தினமும் நீராடி தன்னுடைய பாவமெல்லாம் போகும்படியாக பெருமான் வழிபட்டுட்டே இருப்பான். அப்போ பெருமான் வந்து அவனுடைய அந்த உண்மையான பூசை, குற்றமில்லாத அந்த பூசைக்காக சாமி என்ன பண்ணுவார், அவனை ஐக்கியமாக்கிக்கிறதுக்கு தன் திருமேனியவே கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா சாமி, அது மணல் லிங்கம் தானே, அந்த மணல் லிங்கத்தில் ஒரு துளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த துளைக்குள்ள அந்த நண்டா இருக்கிற அந்த அசுரன் அப்படியே நுழைஞ்சு பெருமானோட திருமேனிக்குள்ளேயே அப்படியே ஐக்கியமாயிடுவான். அந்த துளையை நம்ம இப்போ கூட பார்க்க முடியும். அந்த நண்டு உள்ளே போன துளை இருக்குது இல்லையா, அதை சிவலிங்க திருமேனியோட பானத்தில் இப்போ கூட பார்க்க முடியும். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கற்கட பூசை அப்படின்னு இன்னைக்கு கூட செய்கிறாங்க. கற்கடம் அப்படின்னா நண்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி சாமி வந்து இது நண்டா, இது அசுரனா, இது தேவரா, இது மனுஷனா அப்படிலாம் பார்க்க மாட்டார். எல்லா உயிர்களையும் ஒன்று போல நேசிப்பார் அவர். அவருடைய இச்சை எல்லா உயிர்களும் கடைத்தேறி பெருமான் திருவடிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இச்சை ஒன்று போல இருக்கும். அவர் எல்லா உயிர்களையும் ஒன்று போல நேசிப்பார். அவர் இது பூச்சி, இது விலங்கு, இது பறவை, இது மனிதன் அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கவே மாட்டார். ஆனால் அதனால பெருமான் வந்து குற்றமில்லாத அன்போடு யார் பூசை பண்ணுறாங்களோ அந்த பூசையை அப்படியே ஏற்றுக்குவார். அதை வந்து நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளும் தன்னுடைய பதிகத்தில், அவருடைய பதிகம் வந்து ஊர்வது ஒன் ஓர் விடை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஊர்வது ஓர் விடை அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகத்தில். ஐந்தாவது பாடல் எடுத்து பாருங்க, குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பதிகம் பூராமே பெருமானுடைய தன்மைகள், அவருடைய இயல்புகள் என்ன, அவருடைய கருணை திறன் என்ன அப்படிங்கிறதையே நம்ம சுந்தரபெருமான் அப்படியே பதிகத்தில் பூரா தொகுத்திருப்பார். அதில் ஐந்தாவது பாடலில் இந்த நண்டுக்கு நண்டு வழிபாட்டுக்கு அவர் இறங்கி வந்தார் இல்லையா சாமி, நண்டுக்காக தன்னையே கொடுத்தார், கூடுமாறு தன்னையே கொடுத்தார் இல்லையா, அதையும் குறிப்பாக வச்சு அந்த பாடல் ஐந்தாவது பாடலை பாடியிருக்காரு. இந்த தலம் ரொம்ப 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 சிறப்பான தலம். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, முனையடுவார் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார். 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவருடைய அவதாரத்தலமும் இது தான், அவருடைய முத்தித்தலமும் இது தான். இந்த நாயனார் பற்றி இந்த செய்தியை எழுதி வச்சுக்கோங்க. இவருடைய வரலாறு என்னங்கிறத அப்புறமா வேற கதையில் பார்ப்போம். என்ன, அவருடைய திருமேனி கைகூப்பிய நிலையில் இப்போ கூட அந்த கோயிலில் நம்ம பார்க்க முடியும். இந்த பத்திரகாளி வழிபட்டது, சோமன் வழிபட்டது, இந்திரன் வழிபட்டது, இது எல்லாமே வந்து அப்படியே ஒரு புடைப்பு சிற்பம் போல சுவரில் இருக்கும். இங்கே போனீங்கன்னா கவனித்து பாருங்க. என்ன, இந்த தலம் ரொம்ப சிறப்பான தலம். இந்த தலத்தில் சுந்தரபெருமான் பாடிய பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். இங்கே வந்து சாமி பேர் சோமநாதேஸ்வரர், நிறுத்த கான பிரியர், பத்திரகாளீஸ்வரர், இப்படி நிறைய பேர் நம்ம சாமிக்கு. நம்ம சாமி வந்து இந்திரன் வழிபட்ட போது அப்படியே பாடியாடும் பெருமானாக வெளியே வந்தார் இல்லையா, அதனால அவருக்கு நிறுத்த கான பிரியர் அப்படின்னு பேரு.
நிருத்தம் அப்படின்னா நடனம் அப்படின்னு அர்த்தம். கானம் அப்படின்னா இசை பாட்டுன்னு அர்த்தம். நம்ம சாமிக்கு பாட்டு நடனம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைகள் எல்லாரும் பாட கத்துக்கணும். தேவாரத்தை பன்னிசையோட பாடி ஒரு பாடல் பாடி வழிபாடு செய்து ஒரு விண்ணப்பம் வச்சு பாருங்க. அந்த விண்ணப்பம் எவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்றப்படுதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் இந்த நிருத்தம்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சாமி நடராசர் இல்லையா, நடனத்துக்கெல்லாம் ராஜனவர். அதனால நம்ம எல்லாரும் குழந்தைகள்லாம் இப்பவே பரதநாட்டியம் கத்துக்கணும். அத பெருமானுக்காக அதை ஆடணும். சும்மா எதோ இதுக்காக பயன்படுத்தக்கூடாது இல்லையா. நமக்கு சாமி கொடுத்த இந்த கலையை பெருமானுக்காக சிவத்தொண்டுக்காக பயன்படுத்தணும் சரியா. அது குழந்தைகள்லாம் செய்வீங்க தானே சரி. அதனால நம்ம சாமிக்கு நிருத்த கான பிரியர் அப்படிங்கிற இந்த பேரை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பாட்டு கிளாஸுக்கு போகும்போது, நீங்க டான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது நிருத்த கான பிரியரை மனசால வணங்கிட்டு வணங்கிட்டு போங்க. என்ன எல்லா சிறப்புகளையும் நம்ம சாமி சேர்த்து வைப்பார் நமக்காக. அப்புறம் இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அந்த பதிகத்துக்கு வருவோம். இந்த பதிகம் பூரா அப்படியே பெருமானுடைய எல்லா தன்மைகளையும் சிறப்புகளையும் கருணை திறத்தையும் அழகா பட்டியல் போட்டிருப்பார். எல்லாம் பாருங்க. ஊர்வது ஓர் விடை ஒன்று உடையானை, ஒன் முதல் தனி கண் முதலானை, அப்படி ஒவ்வொரு வரியுமே பெருமானுடைய ஒரு பெருமையை சொல்றதா இருக்கும். இந்த பதிகம் ரொம்ப 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 அழகான பதிகம். இதுல அம்மையுடைய இந்த தலத்துல வந்து அம்மையுடைய பேரு வேயுரு தோழி அம்மை. வேயுரு தோல் வேய் அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். வேயுரு தோல் அப்படின்னா மூங்கிலை ஒத்த தோளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். பெண்களுடைய தோளுக்கு மூங்கில வந்து ஓமையா சொல்லுவாங்க. அதையும் அம்மையுடைய பேரையும் எட்டாவது பாடல்ல குறிச்சிருக்காரு பாருங்க. வேய் கொள் தோல் உமை பாகனை அப்படின்னு எட்டாவது பாடல்ல அதையும் குறிச்சிருக்காரு, அம்மையுடைய பேரையும் குறிச்சிருக்காரு. சரியா, இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதுல ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் பாடுவோமா. சித்தி சம்பளம் ஊர்வது ஓர் விடை ஒன்றுடையானை, ஊர்வது ஓர் விடை ஒன்றுடையானை, ஒன்னுதல் தனி கண்ணுதலானை, காரதாக்கரை மாமிடற்றானை, கருதலார்புறம் முன்றெடித்தானை, நீரில் வாழை வரால் குடிகொள்ளும், நீரில் வாழை வரால் குடிகொள்ளும், நீரை புனல் கழமி செல்வம் நீடூர் பாருளார் பரவி தொழனின்ற பரமனை பணியாவிடலாமே, பாருளார் பரவி தொழனின்ற பரமனை பணியாவிடலாமே. சித்தி தம்பலம் இதுல வந்து பரமனை பணியா விடலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத வந்து நம்ம பரமனை பணியாம விடலாமே அப்படிங்கிற பொருள் எடுக்கக்கூடாது. இங்க வந்து இந்த கடைசியில இருக்கிற அந்த ஏகாரம் இருக்குது இல்லையா, அது பரமனை பணியாமல் விடலாமா அப்படிங்கிற அந்த வினா பொருள்ல வருது. இந்த ஏகாரம் வந்து தமிழ்ல ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு ஏகாரத்தை வச்சு எட்டு வேறுபட்ட குறிப்புகளை சொல்ல முடியும். தமிழ்ல தொல்காப்பியத்தை எடுத்து பாருங்க, எட்டு வேறுபட்ட பொருள்ல இந்த ஏகாரம் பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல வினா பொருள்ல பயன்படுது. பணியாமல் விடலாமா அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தலத்துல அவரு பெருமான வணங்காம கொஞ்சம் முன்ன போயிட்டு வந்துட்டாரு இல்லையா, அதனால சாமியும் உன்னை வணங்காம விடலாமா நான் செஞ்சுட்டனே அப்படிங்கிற மாதிரியும் அத அந்த குறிப்பை எடுத்துக்கலாம். இப்படியாக ரொம்ப சிறப்பான இந்த தலம், இந்த திருநீடூர் தலம், இந்த தலத்து பெருமான மனசார வணங்கிட்டே இருங்க, அதிகம் பாடி வழிபடுங்க. இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் அடுத்து எந்த தலத்துக்கு போறாரு அப்படிங்கறத நாளை பார்க்கலாம். சித்தி தம்பலம்.